ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய வருமானம் வருகிறது, ஆனால் வந்த வருமானத்தை எங்களால் சேமிக்க முடியவில்லை. கையில் இருக்கும் பணம் தண்ணீராக செலவாகின்றது எனும் பட்சத்தில் பணத்தை எந்த இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும், எந்த இடத்தில் பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். இதனோடு நிறைய பணம் சேருவதற்காக ஒரு தாந்திரீக பரிகாரமும் இந்த பதிவின் இறுதியில் கூறுகிறேன், கேளுங்கள். முதலில் சேமிப்பு செலவாகாமல் இருக்க பணத்தை எந்த திசையில் வைப்பது என்பதை தெரிந்து கொள்வோம். வீட்டில் சேமிப்பிற்காக வைக்கக்கூடிய பணத்தை தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். பெரும்பாலும் அனைவரது வீடுகளிலும் பணம் இருக்கக்கூடிய திசை, அதாவது பணப்பெட்டி இருக்கக்கூடிய திசை, தென்மேற்கு மூலையாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கக்கூடிய பணமானது செலவாகாமல் சேமிப்பில் இருக்கும். அது மட்டுமின்றி நீங்கள் சேமிப்பு என்று வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து அடிக்கடி பணத்தை எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பதனால் அந்த சேமிப்பு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஒரு சிறிய தொகையை மட்டும் தனியாக எடுத்து தென்மேற்கு மூலையில் வைத்து விடுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ பணத்தை வடமேற்கு திசையில் வைக்காதீர்கள். ஏனென்றால் வடமேற்கு திசையில் வைக்கக்கூடிய பணமானது சீக்கிரம் செலவு ஆகி கொண்டே இருக்கும். இந்த திசையில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை விற்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த பொருள் நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொருளை வடமேற்கு திசையில் வையுங்கள். பொருள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடோ நிலமோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தையோ நீங்கள் விற்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது விற்க முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனை வடமேற்கு திசையில் வைக்கும் பொழுது, அதாவது அந்த பொருளுடைய பத்திரங்களை நீங்கள் வடமேற்கு திசையில் வைக்கும்போது அந்த வாகனமோ நிலமோ கூடிய விரைவில் உங்களுக்கு விற்று கைக்கு பணம் வரும். தங்க நகைகளை எக்காரணத்தை முன்னிட்டும் வடமேற்கு திசையில் வைக்கக்கூடாது, அதாவது வடமேற்கு மூலையில் வைக்கவே கூடாது. சரி, பணத்தை சேமிப்பதற்கான தாந்திரீக பரிகாரம் என்ன என்று இப்போது பார்க்கலாம். இதற்கு ஒரு சிறிய டப்பாவில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை, ஒரு ஸ்பூன் வெல்லம் அல்லது சர்க்கரை போட்டு இதோடு 1 ரூபாயை வைத்து ஒரு வெள்ளை காகிதத்தில் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்ற வாக்கியத்தை எழுதி அந்த டப்பாவில் போட்டு மூடி தென்மேற்கு மூலையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். 6 மாதத்திற்கு ஒரு முறை உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அப்படியே பசுமாட்டுக்கு கொடுத்து விடுங்கள். மீண்டும் அந்த 3 பொருட்களையும் புதியதாக போட்டு டப்பாவை மூடி தென்மேற்கு மூலையில் வைத்து விடுங்கள். எழுதி வைத்திருக்கும் அந்த பேப்பரையும் 1 ரூபாய் நாணயத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்படியே அந்த டப்பாவின் உள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த டப்பா கண்ணாடியாலானதாக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக்கால் ஆனதை தவிர்ப்பது நல்லது. இந்த டப்பா தென்மேற்கு மூலையில் இருக்கும் வரை உங்களுடைய சேமிப்பு பல மடங்காக உயர்ந்து கொண்டே செல்லும். உங்களது வருமானமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.